பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட இமேஜ் அண்ட் வீடியோ தான் இதெல்லாம். எல்லாருக்குமே தெரியும் ராதிகாக்கு பாக்கியலட்சுமி தான் கோபியோட ஒய்ஃப் அப்படிங்கிற உண்மை தெரிய வந்துருச்சுன்னு. இப்போ சீரியல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து என்ன நடக்கும், ராதிகா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க பலரும் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. சிலர் ராதிகா கோபியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா நெகட்டிவ் கேரக்டரா மாறி பாக்கியலட்சுமி கிட்ட இருந்து கோபியை பிரிக்க பார்ப்பாங்கன்னு பேசிட்டு வராங்க. என்ன ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோபி கேரக்டரில் நடிக்கிற ஆக்டர் சதீஷ் ரீசெண்ட் எபிசோட்ல எல்லாம் வேற லெவலில் நடிச்சிட்டு வர்றாருன்னு தான் சொல்லணும். அதை பற்றி ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியல, நல்லா நடித்தாலும் தப்பு, நல்லா நடிக்காட்டியும் தப்பு. நிறைய டிஸ்டர்பிங் மெசேஜஸ் திட்டி அனுப்பிச்சாங்க, அதை டெலிட் பண்ணேன். இப்போ மறுபடியும் தொடங்கியிருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு முன்னாடி நான் வேற ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தேன், ஆனால் நிறைய டிஸ்டர்பிங் மெசேஜஸ் திட்டி அனுப்பிச்சாங்க, அதை டெலிட் பண்ணேன். இப்போ மறுபடியும் தொடங்கியிருக்கு. ஒரு நடிகனா இல்லை சதீஷா ஒரு மனுஷனா, எனக்கு ஒரு விஷயம் புரியல, நல்லா நடித்தாலும் தப்பு, நல்லா நடிக்காட்டியும் தப்பு. கடவுள் சில விஷயங்கள் எனக்கு கொடுத்துருக்கான், அதை வெள்ள காமிச்சாலும் தப்பு. இந்த கோபி கேட்டா நடித்தாலும் தப்பு. சத்தியமாக வாழ்க்கையை பற்றி புரியலைங்க. ஏதோ கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்கிறேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இதே இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் ஷேர் பண்றேன்னு புரியல. பட் எனிவே, ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ அ பியூட்டிஃபுல் டே.